ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மதுரை பாத்திமாஸ் கிச்சன் நம்ம கிச்சன்ல இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள நான் வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு நாலு பீன்ஸ் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய கேரட் நறுக்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நாலு அவரக்காய் ஒரு சின்ன பீஸு பீட்ரூட் நறுக்கி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி புதினா மல்லி இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிருக்கேன் குக்கரில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் நான் இந்த உலக்குக்கு ஒன்றரை உலக அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு தான் நான் இப்போ அவ்வளோ அளவு சொல்கிறேன் நூறு மில்லி அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இப்போ பட்டைக்கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு பீஸ் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன் ஒரு இலை ஒரு இலை போட்டிருக்கேன் பிரியாணி இலை அது பெருசாக இருந்துச்சு அதனால் ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன் நம்ம இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சிவக்கட்டும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம காய்கறி ஒன்றுனா சேர்த்துக்கலாம் நான் நறுக்கி வச்சிருக்க அவரைக்காய் சேர்த்துக்கிறேன் கேரட்டை சேர்த்துக்கிறேன் பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் நமக்கு என்ன காய் போட பிடிக்க இருக்குதோ நம்ம போட்டுக்கலாம் அதிகமாக வெஜிடபிள் பிரியாணிக்கு இந்த காய் மட்டும்தான் போடுவாங்க பீட்ரூட் வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க நான் ஒரு கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன பீட்ரூட்டில் கால்வாசி தான் சேர்த்துருக்கேன் நான் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்துக்கிறலாம் நான் 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு ஏதாவது ஒரு பயிர் சேர்த்துக்கிறணும் பச்சை பட்டாணி இல்லாட்டா பீன்ஸ் பயிர் சேர்த்துக்கோங்க பீன்ஸ் பயிர் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு பிரியாணிக்கு இன்னொரு முக்கியமான ஐட்டம் சேர்க்க போகிறேன் பிரெட்டை எண்ணெயில் வறுத்து மேலாப்பில் சேர்க்க போகிறேன் நான் இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பிரெட்டு கடையில் வாங்கிக்கோங்க இது 6-6 பீஸாக நான் வெட்டி வச்சுருக்கேன் இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்து நம்ம கடைசியாக தம் போட்டதுக்கப்புறம் மேலாப்பில் வச்சுட்டு வச்சு சாப்பிடையில நம்ம பிரட்டி விட்டு சாப்பிட்டோமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் ஒரு சின்ன டமன் எடுத்து வச்சுருக்கேன் அதை புளிச்சுக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணுமா அதிகம் சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம அதிகமாக மசால் சேர்க்க வேண்டியதில்லை மசால் கம்மியாக இருந்தாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் மதா மசால் அதிகமாக சேர்க்கணும் நான் ஒரு பெரிய குளிக்கரண்டி அளவுக்கு தனி தயிர் சேர்த்துக்கிறேன் நான் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசியே எடுத்துருக்கேன் அரிசி கழுவி அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் மசால் வடை போகட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு காயிலேருந்து மசால் வடையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம பிரியாணி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் நான் அரிசி 1/2 உலக்கு போட்டிருக்கேன்னு சொன்னேன் 3 உலக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அதை தண்ணியை சேர்த்துக்கிறேன் நான் காரம் மீடியம் காரந்தே போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை தண்ணியை நல்லா ஒட்ட இழுத்து வச்சுருக்கேன் தண்ணியோடு சேர்த்துறாதீங்க நல்லா வடிகட்டி போடுங்க நம்ம காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ பிரியாணிக்கு உப்பு சேர்த்துக்குருவோம் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்குருவோம் இது வேகட்டும் நம்ம அடுத்த அடுப்பில் பிரெட்டை பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் அரிசி போட்டு எடையடையே 2 கிண்டு கிண்டிக்கோங்க கடாயில் பிரெட்டு பொறிக்கிறது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகவும் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது பிரியாணியோட சேர்த்தமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க நான் ஒரு 5 பீஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்க அரிசிக்கு போடுறேன் நீங்கள் எவ்வளோ அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு வத்திருச்சு தண்ணியெல்லாம் நம்ம பிரெட்டை பொறிச்சு எடுக்கிற நேரத்தில் இது வெந்துருச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு
நம்ம பிரெட்டை பொரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். அத அப்படியே மேலாப்ல சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு மேல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்குவோம். நெய் ஊத்தி தம் வச்சுக்கலாம். நம்ம குக்கர் மூடி போட்டு தம் வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆன்ல இருக்கட்டும் ஸ்டவ். ஒரு நிமிஷம் ஆச்சு, நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷம் ரெண்டு ஓபன் பண்ணி பாப்போம். இப்ப 10 நிமிஷம் ஆயிருச்சு, விசில் அடங்கிருச்சு. நம்ம இப்ப ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா தம் ஆயிருச்சு. இந்த பிரெட்டோட சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. சாதத்தை கலந்து விட்டு அதோட எடுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப நமக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம பரிமாறிக்கிறலாம். நமக்கு இப்ப வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆசனை கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ அனைத்து உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.